அடுத்ததாக யாசகம் கேட்பவர்கள் ஸ்ரீலங்காவில் வந்து கண்டி கண்டிங்கிற ஊர்லேருந்து ஹிமாஸ்ன்னு ஒருத்தர் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னு கேட்டால், அதாவது இது அஞ்சாம் மாதம் கேட்டது 2020. யாசகம் கேட்பவர்கள் அவர்கள் வாங்கும் பணத்தை தவறான, அதாவது வட்டிக்கு கொடுத்தல், போதைப் பொருள் பாவனை போன்றவருக்கு பயன்படுத்துவதாக நமக்கு தெரிந்தால் அவர்களுக்கு பணம் கொடுக்கலாமா? இதுதான் கேள்வி. அதாவது நம்ம தர்மம் செய்கிறோம், தர்மம் செய்கிறவனுடைய செயல்களை பார்த்து நல்லவன் கெட்டவன் பார்த்து செய்யணுங்கிறது நமக்கு அவசியம் கிடையாது, யாருக்கு வேணாலும் செய்யலாம். ஆனால் இவர் கேட்குற வித்தியாசமான விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த தர்மத்தை கொண்டே அவன் தப்பு தான் செய்ய போகிறான். தவறான ஒருத்தனுக்கு தர்மம் செய்வது என்பது வேறு, தவறான காரியம் செய்வதற்காக தர்மம் செய்கிறது என்பது வேறு. இப்போ தவறான ஆட்களுக்கு தர்மம் செய்யலாமா என்று கேட்டால், அதற்கு ஒரு ஹதீஸில் நமக்கு ஆதாரம் இருக்கிறது. என்ன ஆதாரம்னு கேட்டால், புகாரியில் 1421 ஹதீஸ். ஒரு மனிதர் அவர் என்ன நினைக்கிறார்னு கேட்டால், நம்ம இன்றைக்கி ஒரு தர்மம் செய்யணும் அப்படின்னு நினைத்து கொண்டு தர்மத்துக்குரிய பொருளை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாரு, வர்றார். வந்தால் ஒரு திருடன் வர்றான் எதிர்த்தாப்பில். என்ன செஞ்சார்னா, திருடன் கையில் கொடுத்துட்டார். தர்மம் செய்யணும் உத்தரையும் காணாமல் வந்து ஒருத்தர் வர்றான். அவன் யாருன்னா திருட்டு பையன். இந்த திருட்டு பையலுக்கு வந்து அதை கொண்டு என்ன செஞ்சிட்டார், தர்மத்தை செஞ்சுட்டு போயிட்டார். போனோன்னே எல்லாம் தெரிஞ்சு போச்சு, திருட்டு பையலுக்கு வந்து அவன் கிருப்பிலாக இருக்காங்க, திருடன் கொடுத்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிறாங்க. துசுத்தி காலா சாரிக்கின், திருடனுக்கு தர்மம் கொடுத்துட்டாங்க. என்ன உடனே அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அல்லாஹுமலக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. விமர்சனம் பண்ண உடனே தெரிஞ்சு போச்சு, அல்லாஹுமலக்கல் ஹம்து, எல்லா உனக்கு எல்லா புகழும். அப்போ திருடனை கொடுத்து சரியில்லை, அதனால் நான் இன்னொருக்கா கொடுத்துருவோம்னு மறுபடியும் எடுத்துக்கிட்டு செய்கிறாரு. அடுத்த நாள் போகிறார். வந்தால் ஒரு, அதாவது விபச்சார தொழில் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணு, அவளை பார்த்துட்டு என்ன செய்கிறார், அது அவர் தெரியாது விபச்சாரம் பண்ண அந்த பொம்மை கொடுத்துட்டார். கொடுத்த உடனே அப்போ தெரிஞ்சு போச்சு, தர்மம் செய்யணும் வந்தால் நல்ல ஆள் கிடைக்கலையா, ஒரு கெட்ட நடத்த உள்ள ஒரு பெண்ணுட்டு போய் கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இதே மாதிரி அல்லாவுக்கு எல்லா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இது ஒரு சரியான ஆள் கொடுப்போம் அப்படின்னு போயிட்டுருக்க, எதாவது அவர் வசதியான ஆள், அவர் தர்மம் வாங்குறதுக்கு தகுதி இல்லாத ஆள், அவர்கிட்ட கொண்டே கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ எல்லாம் தெரிஞ்சு போகணும்னு இருந்தால் பணக்காரன் கொடுத்து விட்டார், எவ்வளோ ஏழைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஊரில் நாலு பேர் பேசுவாங்கல்ல, அப்படி பேசப்பட்டது தெரிஞ்ச உடனே அப்போ இதை வந்து இப்படி சொல்லிட்டார். அப்போ மறுமையில் பிறகு நடக்கிறது அல்ல ரசூலாக எடுத்து காட்டுறாங்க, ஏன்பா நீ இந்த மாதிரி வந்து நீ செஞ்சிய, ஏன் இப்படி செஞ்ச அப்படி இன்னொன்று இல்லை, அவருக்கு சொல்லப்பட்டுச்சான் வானவர்கள் மூலமாக, அம்மா சதக்கத்துக்கும் அலா சாரிக்கன், நீ திருடனுக்கு தர்மம் செஞ்ச, அதனால் அவன் என்ன செய்யலான்னா திருட்ட விட்டுடலாம். அதை இப்படி மக்கள்லாம் கொடுக்குறாங்க, நம்ம ஏன் திருடனு, நம்ம யாரும் தராமல் இருக்க போய் தானே திருடுறோம், இப்படி வாரி வாரி வழங்குற மக்கள்லாம் இருக்கிறாங்களே, நம்ம எதுக்கு திருடணும்? அப்போ இந்த திருடனுக்கு நீ கொடுத்த தர்மம் அது எதுக்கு உதவலாம், திருட்டு தொழில் இருந்து அவன் வந்து விலகி கொள்வதற்கு அது தூண்டுதலாக அமையும், அதனால் கரெக்டாக தான் செஞ்சுருக்கிற. அம்மா ஜானியத்தோ அந்த விபச்சாரத்தை தொழிலாக பண்ணுறவ, காசுக்கு பண்ணுறவ, அந்த மாதிரி ஒருத்தக்கு நீ கொடுத்தது வந்து பல அல்லஹா அன் தஸ்தைஃப அன் ஜினாஹா, விபச்சாரத்தை விட்டு விலகி கொள்ளலாம், நமக்கு மக்கள் தரும்போது இதுக்காக வேண்டி உடலை விற்று பிழைக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட மாற்றம் ஏற்படும். பணக்கார நீ கொடுத்தீங்க அது கூட வீணாக போன தர்மம் கிடையாது, அதன் மூலமாக என்ன செய்கிறான், அந்த மாதிரி நம்மளுக்கு தந்துட்டு போகிறான், நம்ம ஏன் அவனுக்கு பணம் வச்சு தர்மம் செய்யாமல் இருக்கிறோம், அவன் தான் கொடுக்குறானே என்று இவன் ஒரு வள்ளலாக மாறியதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாம் ஜருதான்னு சொல்லப்பட்டுச்சு. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறதுனால இது மார்க்க விஷயமாய் போயிடுது. புகாரில் 1421 ஹதீஸ். அப்போ இதில் என்ன விளங்குறோம் கேட்டால், ஒருத்தனுக்கு உதவி செய்கிறதா இருந்தால் அவன் கெட்டவனாக இருக்கான், அவன் அவரெல்லாம் பார்க்க தேவையில்லை, எல்லாருக்கும் உதவி செய்யலாம், அது தகுதி இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சால் கூட செய்யலாம். ஆனால் இந்த கேள்வி அப்படிப்பட்டதில்லை, நீ கேட்டது திருடனை கொடுத்தது வந்து மரபை திருடுவதற்கு அதை யூஸ் பண்ணுவான் செய்வான், கொடுத்த பணம் திருடனே கொடுத்தீங்களே தவிர அந்த பணத்தை வச்சு அவன் என்ன செய்வான், அவனுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிடுவான். இப்போ நீ கேட்குறன்னா அவன் குடிகாரன், நல்லா தெரியுது வாங்கிட்டு போனால் டாஸ்மாக் போயிடுவான். அப்போ அந்த பணத்தை நேரடியாகவே டாஸ்மாக்கில் கொண்டே கொடுத்து குடிப்பான் என்று தெரிந்தால் அவனுக்கு கொடுக்கலாமா, அல்லது என்ன செய்கிறான்னா அது பிச்சை வாங்கி பிச்சை வாங்கி என்ன செய்கிறான்னா வட்டி கொடுறான், சாப்பாடு இல்லைன்னு கஷ்டப்படுறான், பணக்காரன் போய் கேட்குற தர்மம் கொடுத்தவொன்னே அதை வந்து வட்டி தொழில் பண்ணுறான். அப்போ இந்த பணத்தை வைத்து ஹராமான வேலையை செய்வான் என்று திட்டவட்டமாக உங்களுக்கு தெரிஞ்சின்னு சொன்னால், அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், ஏற்கனவே ஒரு வசனம் சொன்னோம்ல, நல்ல காரியத்துக்கு உதவுங்க, பாவத்திற்கும் வலாத் ஆவனும் அல்லது இசுமே உழுதுவான். 5வது சூராவில் 2வது வசனத்தில் வந்து வலாத் ஆவனும் அல்லது இசுமே உழுதுவான், பாவத்திற்கும் வரம்பு மீறலுக்கும் நீங்கள் உதவி கொள்ளாதீர்கள், நல்லதுக்கு உதவுங்க. இவன் குடிக்கத்தான் போகிறான் அப்படின்னு தெரிஞ்சால் அது கொடுக்கக்கூடாது. ஏன், அவள் குடிக்கிறது தான் உங்களுக்கு தெரிஞ்சா, கன்ஃபார்மாக தெரிஞ்சா,
அப்போ அது மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அவன் குடிகாரனாக இருக்கிறான், அது வந்து இந்த வீட்டுக்கு கொண்டே கரெக்டாக கொடுத்துருவான்னு உங்களுக்கு தெரிய வந்தால் அப்படி கொடுங்க. இல்லை இதைத்தான் செய்வானேன்னு உங்களுக்கு தெரிய வச்சுன்னு சொன்னால் அப்போ இது தர்மம் செய்வதற்கு என்ன செய்யக்கூடாது, அது பொருந்தாது, அது தப்பான விஷயம்.